ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த மேஜிக் ப்ரோக்ராமையும் மற்ற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறிடுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி குட், கிளாப் பண்ணுவோமா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன். என் பேர் பால் தாமஸ். இந்த பால் தாமஸ் அங்கிள் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிற தெரியுமா? தெரியாது இல்லையா? மேஜிக் பண்ண போகிறேன். மேஜிக்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மேஜிக் தான் ரொம்ப மேக்னெட். அது ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள் பண்ணார். மிராக்கிள்னா அதிசயம். இது அதிசயம் இல்லை, சும்மா ஒரு ட்ரிக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்னென்னா உதாரணங்களை சொல்லி சொல்லி அழகான வசனங்களை சொல்லும் போது நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிப்பீங்க, பிடிச்சிப்பீங்க. அந்த நம்பிக்கையில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஓகே, முதல்ல ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுறோம் உங்கள் முன்னாடி. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். வெரி குட், அப்படிதான் இருக்கு. நல்ல பிள்ளைங்க சொன்னதை அப்படியே பிடிச்சிருங்க பார்த்தீங்களா. வெரி குட், சரி ரெடி. அப்படியே என்ன பண்ணுறேன், இந்த மெழுகுவர்த்தியை ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, எல்லாம் இங்கே கவனிக்கணும், பக்கத்தில் பேசக்கூடாது. பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க பேச முடியுங்க. இப்போ மெழுகுவர்த்தி ஆஃப் பண்ணிட்டுனா ஒரு கிளாப் பண்ணுங்க. ரைட், எதனா ஒரு மாற்றம் இருந்தால் கிளாப் பண்ணுவீங்களா? ரைட், ஓகே ஓகே. இப்போ மெழுகுவர்த்தி எரிஞ்சது இல்லையா, அது எதை குறியுது அப்படின்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகின்ற ஒரு மெய்யான வெளிச்சம் தான் அந்த வெளிச்சம் இல்லையா. இப்போ இந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி வந்து நம்ம ஆஃப் ஆகிடுது. ஆனால் நமக்குள்ள அந்த இருளான அந்த இருளை நீக்க இயேசு கிறிஸ்து வருவதற்கு ரொம்ப தயாராக இருக்கிறாரு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? இப்போ எப்படி அந்த ஃப்ளவரு அந்த பூ மலர்ந்ததோ அதே போல் இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக மொட்டு விரிந்து அழகா உங்களுடைய வாழ்க்கை லைஃப் மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறாரு. ரூம்ல நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் கூடும்பொழுது அங்க இயேசு கிறிஸ்து வருகிறாரு. எப்படி வராரு? வேதத்தின் வழியா நம்ம பார்க்கும்பொழுது, அப்போ தோமான்றவர் சொல்லி அந்த சிஷ்யர் என்ன பண்ணாரு, அவர் ரூமை பூட்டின்னு பயந்துட்டு இருக்கிறார் உள்ள. அப்போ இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு. அதோ பூட்டின ரூமுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்ததை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவர் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ நீங்களாம் பயப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா அந்த இந்த பாக்ஸ்க்குள்ளே எதுனா இருக்கா? இல்லை இல்லையா, சொல்லுங்களேன். ஆ பாருங்கள், இது உள்ள எதுவுமே இல்லை, பாருங்கள் எம்டியாக இருக்குது பாருங்கள். கரெக்டா? ஓகே, நீங்களாம் ரொம்ப ரொம்ப சமுத்து, ரொம்ப நல்ல கெட்டிக்கார பிள்ளைங்க, அழகாக நீங்கள் சொல்கிறீங்க கேள்வி கேட்கும் போதெல்லாம். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. சரி, இப்போ பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க, ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் கை தட்டலாமா? ரெடி 1 2 3 ஷார்ட். ஆய் பாருங்க, பால் வந்துச்சு. அதே ஒரு தான் இயேசு கிறிஸ்து வந்துடுவார். நம்ம ஜெபிக்கிற இந்த இடத்துல கூடியிருக்கிற இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை மாற்றமே இல்லை. ஏமாற்றம்னா ஏதோ ஒன்று சொன்னால் தான் ஏமாற்றம். ஆனால் இந்த இடத்துல வேத வசனம் சொல்றது, எங்கே ரெண்டு பேர் மூணு பேர் கூடுகளோ அங்கே நான் வருகிறேன் என்றவர் கண்டிப்பாக வருவார். இங்கே வந்திருக்கிறார், எல்லாம் கிளாப் பண்ணுமா? வெரி குட். மோசேன்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் சொன்னார், எனக்குள்ள எதுவும் இல்லை, நான் வந்து மந்த வாய் திக்கு புத்தியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பரவாயில்ல மோசே, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அப்போ நமக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எம்டி, நான் ஒன்றும் இல்லாண்டவரே அப்படின்னு தாழ்த்தும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தாழ்த்தும் போது இதில் பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் இருக்கிற இந்த பாக்ஸ் தெரிஞ்சுலாம், மிரர் பாக்ஸில் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் செக் பண்ணுறேன். பெரியவங்க ஆச்சரியமாக பார்க்குறீங்க இல்லையா? சரி சரி, ஓகே. சின்ன பசங்க பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குறது, அடே அடேடாப்பா. சரி, இப்போ மறுபடியும் எடுத்து கப்பாலமாக ரெடி 1 2 3 எதனா வந்தால் கை தட்டும். வரலையா? அதான் நீங்கள் கை தட்டல. சரி சரி, ரெடி 1 2 3 மேஜிக் பண்ணதானே வரும். ரெடி, ஓகே. ஆஹா, பிள்ளைங்களுக்கு பிடிச்சது. சரி, அப்போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ பகுதியில் 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அங்கே ஒரு ஓய்வு நாள் அந்த சர்ச்சில் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க வராங்க. 18 வருஷமாக அவங்களால அப்படியே கூனியாக இருக்கிறாங்க.
நிமிந்து நிமிரவே முடியல. எவ்வளவோ பணங்களை செலவழிக்கிறாங்க, அதை நிமித்த யாராலையும் முடியல. அப்போ அன்றைக்கு அந்த ஆலயத்துல யார் பிரசங்கம் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஜீசஸ், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு. எப்படி இருக்கும், மிராக்கல் நடக்க போகுது பாருங்க. இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா மிராக்கல்ல மேஜிக். ஓகே, இப்போ இந்த இடத்த பாக்குறீங்க, இந்த அம்மா மேல கையை இந்த கூணி கூணியா இருக்குதுல, தொட்ட உடனே நேரம் அப்படி நிமிந்தா இருக்கும், நல்லா இருக்குமா? ரெடி, 1 2 3 இப்போ இவங்களுக்காக ப்ரேயர் பண்ண போறோம். இவங்க கூணி நிமிரணும், வாழ்க்கையில கஷ்டத்துலேருந்து நிமிரணும், குடியிலேருந்து விடுபடணும், மற்ற எல்லா விதத்திலும் கை தட்ட மாட்டீங்களா பார்த்தியா? ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா போன நாளத்தை நேராக்கவே இந்த உலகத்துக்கு நான் வந்தேன்ற எப்படி ஏசையா 45:2 நீங்கள் வாசித்தீங்கன்னா கோண நாளவை இந்த பூமியும் கூட எப்படி இருந்தா ஒழுங்கின்மையாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து தான் அதை ஒழுங்கு பண்ணினாரு. அப்போ டிசிப்ளினை கொண்டு வந்தது அவர் தான், ஒழுங்கு செஞ்சது அவர் தான், மனுஷனை படைத்தது அவர் தான், பூமியை படைத்தது அவர் தான், வானத்தை படைத்தது, எல்லாத்தையும் படைத்தவர் இல்லையா. அவருக்கு தான் தெரியும் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அது பெரிய ப்ராப்ளம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அது ஸ்மால் ப்ராப்ளம், தொட்ட உடனே அவங்க அப்படியே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நீங்கள் அதை வாசிக்கும் போது பாருங்கள், அழைத்தார், அழைக்கிறார், இங்கே வாங்கன்னு. வந்த உடனே கையை தொட்டார், தொட்ட உடனே அந்த அம்மா நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாய்.